நம்ம இன்னைக்கு பிளெண்டர் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் மிக்சிலேயே மிக்ஸ் பண்ணி கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கப் கேக் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கப் கேக் மோல்டு வந்து சில பேர்கிட்ட இருக்காதுல்ல, அதனால் நம்ம இன்றைக்கி கப் கேக் மோல்டுலேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீட்டில் இருக்க சில்வர் கிண்ணத்துலேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்னஸ் நல்லா சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் சக்கரை கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. சக்கரையும் இது போல் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவு நல்ல பொடியாக அரைக்க பார்க்கணும். இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கோங்க. நாலு முட்டையை வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டையோடையே சேர்த்து நம்ம வெண்ணிலா எசன்ஸை அரைக்கும் போது முட்டையோட ஸ்மெல் வந்து கேக்கில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சன்னி வச்சுட்டு அது கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முட்டை சக்கரை கலவையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாருக்கு பதிலாக இந்த கலவையை பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி விஸ்க் வச்சு பண்ணோன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துருக்கோம். இது கூட இப்போ ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கால் கப் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதம் இருக்க பாலை கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது 250 ml பிடிக்கக்கூடிய கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து பண்ணுங்கள். அப்போ வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு கேக் மாவு தயாராகிடுச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ கப் கேக் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டீல் கிளாஸ் இல்லைனா வந்து இது போல் பவுல் எடுத்துக்கோங்க. அது உள்ளே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட கேக் பேக் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், அன்மோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்காக நான் இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது உள்ள கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு மைதா மாவும் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இதே போல் பண்ணணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம இதில் பட்டர் ஷீட் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சுலபமாக கேக் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பாத்திரத்துலையும் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து 3 பவுல் எடுத்திருக்கேன். 3லேயுமே நான் இதே போல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த கப்பில் 3/4 கப் அளவு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் பொங்கி வரும்போது அது கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுல் கப்புக்கும் மாவு சேர்த்துட்டோன்னா கேக் பொங்கி கீழே வழிஞ்சிரும், கேக் வேஸ்ட் ஆயிரும். கேக் மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் நட்ஸு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட ப்ளைனாக கப் கேக் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ 10 நிமிஷம் இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பவுலை உள்ளே வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற கடாய் வந்து அடி கனமான கடாயாக இருக்கணும். அப்போ தான் கடாய் ஸ்பாயில் ஆகாது, அதே மாதிரி கேக்கும் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 20-30 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கேக் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது வேகிற டைமுக்குள்ளே நார்மல் கப் கேக் மோல்டுலேயும் நம்ம கப் கேக் பண்ணிடலாம். இதை வந்து நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் கேக் ட்ரே, அதுக்கப்புறமா கப் கேக் பண்ணுறதுக்கு இது போல் பேக்கிங் பேப்பர் கிடைக்கும், அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே கேக் பவுலுக்கு பண்ணோம்ல ஆயில், அதுக்கப்புறமா மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அதுபோல் கூட இதே ட்ரேலையும் பண்ணலாம்.
இப்போ இது உள்ள நான் ஏற்கனவே சொன்னது போல் முக்கால் அளவுக்கு மட்டும் கேக் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. அவனில் பேக் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணிக்கிறலாம். கப் கேக் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால சீக்கிரமாகவே பேக் ஆயிரும் அவனில். இப்போ இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அவனில் பண்ண கப் கேக் வந்து சீக்கிரமாகவே தயாராகிருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கடாயில் வச்சுருக்க கப்பு வந்து ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வெந்ததுக்கப்புறமா அதை பார்க்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம கடாயில் வச்சுருந்த கப் கேக்ஸும் சூப்பராக தயாராகிருக்கு. இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம டிமோல்ட் பண்ணோன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் வெளியில் எடுக்கும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருக்கு. அவனில் அதுக்கப்புறம் கடாயில் ரெண்டுத்துலேயுமே எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்த்தோம்ல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு கேக்கும் கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை டிமோல்ட் பண்ணலாம். கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் கவிழ்த்திட்டு டேப் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாகவே வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே பஞ்சு போல் ரொம்பவே அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் கண்டிப்பாக கப் கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். இது எவ்வளோ உள்ள சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் கலர் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் கேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.